ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் திபேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு நபர் 9 பந்தில் 50 ரன்கள் அடித்து வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. இப்படி ஒரு வீரரை எங்கப்பா ஒழிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் அடிச்சிருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து அப்பப்பப்பா சரியான ஷாட்டு. நம்ம யுவராஜ் சிங்கே இவர்கிட்ட தோற்று போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன், 6-6-6 மொத்தம் சந்தித்து 6 பாலுமே 6, அதுக்கப்புறம் விட்டா போதேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 2 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்து மறுபடியும் 6, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 2 ரன் அடித்து பேட்டை தூக்கி நான் 50 அடிச்சிட்டேன் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. எப்பா என்னப்பா இவர் 9 பாலில் 50 ரன் அடிச்சிருக்காரு, யாரையா நீங்கள் உன் பேர் என்னையா அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் திபேந்திர சிங் அப்படிங்கிறாரு. நேபாள நாட்டில் இருந்து வர்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இந்த டீம் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டீம் தான். சின்ன பசங்க தான் இருக்காங்க, ஆனால் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்ட விஷயம். இந்த அதுவும் இந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த தட்பவெட்ப சூழ்நிலைலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஆனால் இப்போது இந்த சாதனையை அவங்க எந்த நாட்டுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மங்கோலியா டீமோட நேபாள வீரர்கள் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. மொத்தம் T20 மொத்தம் 120 பால், அதில் 26 சிக்ஸு. மொத்தம் அடித்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் இழப்புக்கு 314 ரன் அடிச்சிருக்காங்க. என்ன அடி மரண அடி அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து 9 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்காருன்னா, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருக்காரு. ஐயோ, குஷால் மல்லா அப்படிங்கிற ஒரு நபர், அவரும் இதே நேபாளத்தை சேர்ந்தவர் தான். 34 ஒரே மேட்ச்சில் 2 பேர் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. 34 பாலில் 100 அடிச்சிருக்காரு, 12 சிக்ஸரு 8 ஃபோரு, மொத்தம் 137 ரன் அடிச்சிருக்காரு. ஐயோ, அப்போ என்ன அடி. ரோஹித் சர்மா, டேவிட் மில்லர் இவங்களுடைய, தென்னாப்பிரிக்காவோட டேவிட் மில்லர் இவங்களுடைய சாதனையெல்லாம் தகர்த்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 35 பாலுக்கு தான் அடித்தாங்க. இவர் வந்து 34 பாலுக்கே குஷால் மல்லா வந்து 100 ரன்னை கிராஸ் பண்ணியிருக்காருங்கிறது வரலாற்று சாதனை. இந்த திபேந்திர சிங் வந்து 9 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்குதுங்கிறது ரோஹித், ஏற்கனவே நம்ம யுவராஜ் சிங்கினுடைய சாதனையை இவங்க தகர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான். யுவராஜ் சிங்கை பொறுத்தளவில் 12 பாலுக்கு வந்து 50 அடித்தார். அவர் வந்து ஃபஸ்ட்டு 6 பால் ரொம்ப ஒருத்தர் கோபப்படுத்தினார்ல, ஸ்டுவர்ட் அப்படி அந்த நபர் இப்போ ரிட்டையர் கூட ஆனார், அதுக்கு கூட யுவராஜ் சிங் ஒரு பதிவு போட்டிருந்தார், நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 6 பால்ஸ் வந்து 6 அடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் 2, 6, 6, அதற்கு பிறகு 2 அப்படின்னு சொல்லிட்டு 12 பாலில் அவர் வந்து 50 ரீச் பண்ணார். நம்ம திபேந்திர சிங் நேபாளத்துக்கார் 9 பால்லேயே 50 ரன் அடிச்சிருக்குதுங்கிறது ரொம்ப சரியான ஷாட்டு தான். 2019 அயர்லாந்துக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் 278 ரன் அடிச்சிருந்தது, அதுதான் T20 போட்டிகள்லையே ஒரு பெரிய ஸ்கோராக இருந்தது. அப்போ 41 ரன்லையே வந்து அயர்லாந்து சுருட்டி அதுலேயும் சாதனை படைச்சிருந்தாங்க ஆப்கானிஸ்தான். அப்போது அந்த மேட்ச்சில் மட்டும் 22 சிக்ஸர் அடிச்சிருந்து, இப்போது இங்கே விளையாடக்கூடிய இந்த மேட்ச்சில் 314 ரன் அடிச்சிருக்காங்கல்ல நம்ம நேபாளம், இவங்க 26 சிக்ஸ் ஒரே மேட்ச்சில் அடிச்சிருக்காங்க. அப்பா என்ன ஆட்டம், இப்படி ஒரு ஆட்டத்தை இங்கே இது வரைக்கும் பார்த்ததே இல்லையப்பா, எந்த ஊரில் பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த நேபாள கிரிக்கெட் வீரர்கள் இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய சாதனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க 1996 தான் ICC-யில் ஜாயின் பண்ணுறாங்க. 2014 தான் T20 வேர்ல்டு கப்புக்கே தகுதி படுறாங்க. 2018 தான் வந்து 50 ஓவர் கிரிக்கெட் அப்படிங்கிறதே ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான அந்தஸ்துங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்குது. அதுக்குண்டான தகுதி சுற்று போட்டிகள்லாம் விளையாண்டு 2018 தான் வந்து களமிறங்கி சாதிக்க வர்றாங்க. இப்போ எவரெஸ்ட் ப்ரீமியர் லீக் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அடித்தளமான ஒரு மேட்சாக பார்க்கப்பட்டது. நேபாள கிரிக்கெட் அணியினுடைய சாம்பவான் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தான் வந்து குஷால் புட்டேல் அப்படிம்பாங்க. இவங்க அந்த குஷால் அப்படிங்கிறது அந்த வம்சாவளியாக வரக்கூடியவங்க வைக்கக்கூடிய பட்டம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தர் பிறந்த இடமாக இருக்கக்கூடிய குஷால் புட்டேல் அந்த இடத்த சேர்ந்தவர். அவர் அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக நேபாள மக்களால் அடையாளப்படுத்தப்படுறார். எப்படி வந்து இங்கே சச்சினும் டோனியும் இந்தியன் கிரிக்கெட் டீமில் பெரிய அளவில் பேசுவாங்களோ, அதே மாதிரி நேபாளத்தில் வந்து இந்த குஷால் புட்டேல் அப்படிங்கிறவர் இளைஞர்களுக்கெல்லாம் கிரிக்கெட்டுக்கான ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார். இந்த ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஒரு MBA பட்டதாரி, இவர் வந்து எவரெஸ்டோட உச்சிக்கு போய் நேபாள கொடியை நட்டுட்டு வந்தார். ஏன் அங்கே போய் நேபாள கொடியை நட்டுட்டு வந்தார் அப்படின்னு கேட்டால், இடையில இந்த கிரிக்கெட் டீம் பற்றின ஒரு பேச்சு அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் பேசப்படணும் அப்படின்னா ஒன்று ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு 11 பேருக்குமே ஒரு எந்து கிரியேட் ஆனால் மட்டும்தான்
போய் நம்ம ரீச் ஆக முடியும் மக்கள்கிட்ட. மக்கள் நம்மளை கொண்டாடும் போது ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரங்கிறது ரசிகர்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கைத்தட்டல் தான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த வகையில் வந்து இந்த எம்பிஏ பட்டதாரி, நான் கிரிக்கெட் நல்லா விளாடுறேன், என்னுடைய 11 வீரர்களுக்கும் நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்சில் வந்து ஜெயிச்சு முடித்ததற்கு பிறகு எவரெஸ்டோட உச்சியில் கொண்டு போய் தன்னுடைய நாட்டினுடைய தேசிய கொடியை நட்டு வச்சுட்டு வர்றாருனா அடுத்த ஐசிசி வேர்ல்டு கப்பு நேபாளத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காருங்கிறத இந்த இடத்துல மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ வந்து நபீபியா அந்த நாட்டோட வந்து ஒரு மேட்ச் விளாடுறாங்க. அப்போது வந்து இந்த புர்டல் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வருது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. மேட்சா இல்லை அம்மாவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு அம்மா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உடம்புல பயங்கர அம்மாவுக்கு தீக்காயம். உடனே இங்கேருந்து மேட்ச் நடக்கிற இடத்துலேருந்து நேரடியாக அவங்க அம்மாவை பார்க்க போகிறார். அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் அவருக்கு மேட்ச் இருக்குது. ஸோ போனதுக்கப்புறம் வந்து அவரோட சேர்ந்து அவங்க கிரிக்கெட் வீரர்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ அவங்களோட தங்கச்சி வந்து அம்மாவை பார்த்துட்டு, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஓவர் நைட்டு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், நீ போய் விளாண்டு வாண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க. இப்போது கண்ணீரும் கம்பளையுமா வந்து அந்த நபீபியா மேட்சை வந்து விளாட வர்றார். அந்த மேட்ச்சில் எப்படி வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவங்க அப்பா இறந்து போன துக்கத்தை கூட விட்டுட்டு அதை தாடி வச்சு வந்து சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் ஆடின மேட்ச் இது. இப்போது சகாரா அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு சச்சின் வந்து விளையாடும் போது அதில் செஞ்சுரி அடிப்பார், அவங்க அப்பாவுக்கு வந்து அதை காணிக்கையாக்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த நபீபியா நாட்டோட நடந்த மேட்ச்சில் 286 ரன் டார்கெட்டு நபீபியா ஃபிக்ஸ் பண்ணது, அதை நேபாள நாட்டுக்கு. அப்போ நேபாளத்தினுடைய கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய குஷால் புட்டேல் களமிறங்கி 113 பாலில் 115 ரன் எடுத்து 100 அடிச்சிருக்காரு. எப்படி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நாட்டுக்காக விளாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பையன்தான் இந்த குஷால் புட்டேல். இவரும் இன்னமும் டீமில் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல டீமுக்கு வந்து பயிற்சியாளர் 2022 நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவங்க பேர் தான் மனோஜ் பிரபாகர் அப்படின்னு. இவர் ஏற்கனவே ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக மக்களால் அடையாளப்படுத்தப்படாமல் தேர்வாளர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட நபர். அப்போ அவர் அங்கே போகிறாரு. நேபாளத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவரை விட திறமையானவங்களாக இருந்ததுனால அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு என்னால் பயிற்சி அளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2022 மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிட்டார். இப்போது இந்த குஷால் புட்டேல் மாதிரியான நபர்கள் வந்து வேறு யார் யாரெல்லாம் நேபாள கிரிக்கெட் டீமில் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் யார் யாரெல்லாம் நல்ல திறமையான வீரர்கள் நமக்கு தெரியுது. இப்போ குஷால் புட்டேல் தவிர்த்து வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், குஷால் புட்டேலே 5 சீரியஸில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி திபேந்திர சிங் இப்போ வந்து 9 பாலில் 50 ரன் அடிச்சிருக்காரு, அவர் 13 சீரியஸில் வந்து அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. அதே மாதிரி அபினேஷ் போகோழா அப்படிங்கிறவர் 12 சீரியஸுக்கும் அவர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. இது தவிர்த்து வந்து பவுலர்ஸும் இருக்காங்க, இவங்கெல்லாம் பேட்டிங் விளையாடக்கூடியவங்க. பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்தீப், கரண், பசந்த் அப்படிங்கிறவங்க, அதோடு சேர்த்து முக்கியா அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து சிறப்பாக பவுலிங் போடக்கூடியவர். இந்த 4 பேருமே வந்து 5 விக்கெட்டுகளை எடுத்தவங்க தான், அதாவது ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட்டுகளை வந்து தொடர்ச்சியாக எடுத்தவங்க தான் இவங்க. ரெண்டாவது இந்த நேபாள கிரிக்கெட் டீமை பொறுத்தளவில் இது வரைக்கும் அவங்களுடைய 2014 இன்ன வரைக்கும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது 66% வெற்றி சதவீதத்தை வச்சுருக்காங்க. பெரிய அளவிலான தோல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. இனிமேல் வரக்கூடிய உலகக்கோப்பைகளில் நேபாளத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நேபாள எப்படி வந்து இந்த புட்டேல் அப்படிங்கிற அந்த இளம் வீரர் எவரெஸ்ட் சிகரத்தில் போய் தன்னுடைய நாட்டினுடைய கொடியை நட்டு வச்சுட்டு வந்தாரோ, அதே மாதிரி வேர்ல்டு கப்லையும் இந்த இளம் வீரர்கள் கொண்ட அணி வந்து நிச்சயமாக சாதிக்கும், உலகக்கோப்பையை வாங்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இன்றைக்கி ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் உள்ளிட்ட பழைய வெஸ்ட் இண்டீஸ்லாம் காணாமையே போயிடுச்சு, இந்த பழைய சாம்பியன்ஸ்லாம் காணாமல் போயிட்டாங்க. இந்தியா மட்டும்தான் ஏதோ தட்டு தடு மாதிரி அப்பப்போ வந்து வீரர்களை மாற்றி மாற்றி வந்து நானும் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய பெரிய சாம்பவான்கள் கொண்ட அணிகள்லாம் லிஸ்ட்லேயே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நேபாளம் உள்ளே இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வேர்ல்டு கப்பையே நேபாளம் டீம் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பும் அதில் இருக்கக்கூடிய வீரர்களும் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் இருக்காங்க. அதுக்கு சரியாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் சென்று விளையாடலாம், ஆனால் அங்கே தேசப்பற்று மிக்கவர்கள் ஜாஸ்திங்கிறதையும் சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ மன்னருடைய ஆட்சி காலத்தில்
இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்புங்கிறது நேபாள கிரிக்கெட் வீரர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை சரியாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த நாட்களில் பெரிய சாதனைகள் செய்வதற்கு வாழ்த்துக்கள். ஆசிய கோப்பையை அவங்க கைப்பற்றினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.